இந்த வீடியோ எதை பத்தி சொல்ல போறேன்னா, பலாவரம் சந்தையில டெரஸ் கார்டனிங்காக நான் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த பின் பேக் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து 12x12. செல்லர் வந்து என்கிட்ட எவ்வளவு பிரைஸ் சொன்னார்னு பாத்திருக்கீங்கன்னா 65. நான் பார்கன் பண்ணி 60 ருபீஸ்க்கு கேட்டேன். ஸோ நான் 4 வாங்கினேன், 240 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது என்னதுன்னா வேப்பம் புண்ணாக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னேன், வெள்ளைப்பூச்சி செடியில வந்து சேதப்படுத்துது. அது பாத்துட்டீங்கன்னா நம்ம வெளியில வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து அழிக்கிறோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இந்த வேப்ப புண்ணாக்கு மண்ணோட சேர்த்து பண்ணீங்கன்னா அது வந்து பூஸ்டரா இருக்கும், பூச்சியை வந்து அட்டாக் பண்றது கம்மியா இருக்கும். வந்து எப்சம் சால்ட்னு சொன்னாங்க, நான் யூஸ் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போறேன். இது என்ன பர்பஸ்க்குன்னு கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, செடியில இருக்கிற பூ வந்து உதிராம இருக்கிறதுக்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, மண்ணில கலந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தண்ணியில கலந்து ஸ்ப்ரேயா கூட யூஸ் பண்ணலாம். இது சீட்லிங் ட்ரே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து விதை வந்து வச்சு செடி வளர்க்கறதுக்கு யூஸ் பண்றதுக்காக வந்து நான் இது வந்து வாங்கினேன். இது பாத்துட்டீங்கன்னா இந்த ட்ரேல, ஒரு ட்ரேல வந்து நம்மளுக்கு 50 ஓட்டை இருக்கு. இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாத்துட்டீங்கன்னா, விதை நிறைய போட்டு சின்ன சின்ன செடியா வரும். அதுக்கப்புறமா வந்து வளர்ந்த பிறகு க்ரோ பேக் நான் காமிச்ச மாதிரி அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கோகோபிட், தேங்காய் நார் தூள்கள். இது ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம மண்ணு கூட சேர்ந்து கலந்து யூஸ் பண்ணா தண்ணி ஊத்துனா சீக்கிரமா வந்து அந்த மாய்ஸ்டர் வந்து எவாப்ரேட் பண்ணாம தக்க வச்சுக்கும். ஸோ செடிக்கு வந்து ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட்டை வந்து இது வந்து கொடுக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.